வெயில் இன்னும் இருக்குது. இதோட பேருங்கள் தெரிஞ்சதுன்னா இப்போ நான் காட்டுற எந்த செடியோட என்னென்ன பேர்லாம் தெரியுமோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அது வந்து தென்னை மரத்துக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் வந்து எங்கள் வீட்டு கார்டன் வந்து க்ளீன் பண்ணணும், க்ளீன் மட்டும் இல்லை ப்ளஸ் கொஞ்சம் ரெனோவேட்டும் பண்ணணும். ஸோ அந்த வேலையும் இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் என்னால் கவர் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ நான் வந்து நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரெனோவேஷன் வந்து. முன்னாடி அந்த தென்னை மரம் இருக்குது. ஸோ அந்த தென்னை மரத்துக்கு கீழே இருக்கிற இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி ஃபுல்லாக தண்ணி நிற்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி பண்ணி வச்சேன். ஸோ அதே வந்து இப்போ வந்து இங்கே இருக்கிற ஒரு மாமரத்துக்கு பண்ணணும், இந்த மரத்துக்கு போகணும். கீழே வந்து இப்போதைக்கு தோண்டி வச்சுருக்கேன். பட் அது மட்டும் இல்லை, இது வந்து ஜஸ்ட் லைக் 5% ஆஃப் தி ஒர்க் தான். இதை விட நான் நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ அதை வேறு நம்ம வந்து பண்ணோம். ஸோ என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ண பார்க்குறேன். பட் அண்ட் இன்றைக்கி வந்து என்னென்னலாம் நம்ம வந்து கவர் பண்ண முடியுமோ, ஆர்எல்ஸ் க்ளீன் பண்ணுறது, ரெனோவேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் வந்து பண்ணி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இன்றைக்கே நான் வந்து மேக்ஸிமம் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ வீட்டிலலாம் இந்த மாதிரி கார்டன் வச்சுருக்கீங்க, அண்ட் அட் த சேம் டைம் யார் யாருக்கெல்லாம் கார்டன் வச்சுருக்கிறது பிடிக்கும், உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் செடிகள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வெல் நியர்லி இந்த இடத்துல வந்து நிறைய இருக்குது, நிறைய செடி இருக்குது. என்னென்ன பேர்லாம் வந்து தரேன். பட் நான் வந்து அந்த ஒரு டீட்டெயில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன செடியெலாம் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நம்ம வந்து ரெனோவேஷன் மட்டும் பண்ணலாம், ரெனோவேஷன் க்ளீனிங் ஒர்க்ஸ் மட்டும் நான் வந்து பண்ணி முடிச்சிடலாம் இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ நாளைக்கு பண்ணுறது நாலு நாளைக்கு பண்ணுறதுலாம் நான் வந்து அப்போ வந்து வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஸோ வாங்க கைஸ், கிடைக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் எரிக்கணும். இது எரிக்கிறதுக்கு முன்னாடி இதோ இந்த மாதிரி நான் வந்து சுற்றி பண்ணலாம். ஸோ இதை வந்து இதே மாதிரி வந்து இந்த மரத்துக்கு நான் வந்து பண்ணணும். இது வந்து நான் வந்து ஆக்சுவலி நேற்றே பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஆல்ரெடி தாத்தா பண்ணி வச்சிட்டாரு, இதுக்கும் பண்ணியாச்சு, இதுக்கு கொஞ்சம் தான் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து மறுபடியும் இன்னொரு வாட்டி அந்த மாதிரி லைக் டிக் பண்ணி வச்சிடலாம். இந்த இடத்துலலாம் இது வந்து நம்ம வந்து இன்றைக்கி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ நாளைக்கு வந்து இது பார்த்துக்கலாம். அண்ட் இந்த பிளாஸ்டிக் பொருட்களெல்லாம் ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு இந்த இடத்த வந்து கொஞ்சம் கிளியர் பண்ண நான் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ இப்போ டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:08 ஆகுது. பட் இந்த நேரத்தில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, சின்ஸ் வெயில் இன்னும் இருக்குது. ஸோ வெயில் கொஞ்சம் கம்மியாகிட்ட பிறகு வெயில் பட்டாம் பூச்சி வெயில் என்ன கம்மியாகிட்ட பிறகு நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம். ஸோ ஆக்சுவலி கொஞ்ச நாள் இது பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா வளர்ந்துருச்சு. கொஞ்ச நாள் கூட இல்லை, நேற்று முந்தான நேற்றுலாம் அந்த பூ இருக்குதுல்ல, ஐ டோன்ட் அந்த செடி என்ன பேருன்னு கூட தெரியாது. வெல் டெக்னிக்கலி இதை வந்து நான் மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான், மெயின்டைன் பண்ணுறது எப்பயாச்சும் தான் மெயின்டைன் பண்ண முடியும்னால சென்ஸ் எனக்கு வந்து காலேஜ் வந்துடும். ஸோ காலேஜ் டைமில் வந்து கேள்விப்படுவேன். பட் மிச்சப்படி என்னோடய தாத்தாவும் அக்காவும் தான் பண்ணுவாங்க. பட் சின்ஸ் நான் வந்து இப்போ பண்ணுறதுனால நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ பீப்புள். ஸோ பார்த்தீங்களா, இங்கே பாதி ஒரு கும்பல் ஆஃப் செடி இருக்கும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பாதி கும்பல் ஆஃப் செடி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த இடத்துல பாதி கும்பல் ஆஃப் செடி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய இருக்குது, பின்னாடி கூட இருக்குது. பட் இந்த எல்லா வேலையும் செய்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் நாட் கார்டனிங் ஒர்க், பட் எனக்கு கொஞ்சம் இன்னொரு வேலை இருக்குதுன்னு காய்கறி வாங்கிட்டு வரணும். ஸோ அதனால் வந்து ஐ நீட் டு கோ. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 3:10 ஆகுது. ஸோ வில் கமெண்ட்ஸ் த ஒர்க், அதாவது நம்ம வந்து இந்த ரெனோவேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு லைக் 3:40 4:00 வந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ கேஸ் நம்ம வந்து அந்த வெளியில் போயிட்டு வர வேலை, அதெல்லாம் அந்த க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வர வேலை வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கார்டனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியது. ஸோ கேஸ் க்ளவுஸும் அதுக்கப்புறம் இந்த ஒரு எக்யூப்மெண்ட், கார்டனிங் எக்யூப்மெண்ட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் நான் வந்து உங்ககிட்ட ஆஸ் சொல்லி இந்த மாதிரி இந்த ஒரு மாமரத்துக்கு கீழே இருக்கிற இந்த ஒரு ஏரியா வந்து நல்லா நம்ம வந்து அது மாதிரி நம்ம வந்து டெவலப் பண்ணணும் எடுத்தாச்சு. ஸோ இந்த கலப்பணி வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம வந்து தோண்டி பாருங்க,
இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லாம் வந்து லைக் நம்ம வந்து இதை வச்சு உடைக்கணும். ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த ஒரு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் லைக் அதான் நான் அந்த தென்னை மரத்து கீழே பண்ணல, ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல கட்டணும். அந்த மாதிரி நான் வந்து ஆல்மோஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து என்ன ஒரு விஷயம்னா இந்த இடத்துல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து என்னதுன்னா இது இந்த இந்த இடம் ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. இந்த மண் ஃபுல்லாகவே இன்னும் லைக் ரொம்ப ஒரு ட்ரை சாயிலாக இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சாகியானோன்னே இன்னும் இங்கே எதுவும் எலும்புலாம் வேறு கிடைக்குது என்னன்னே தெரில. ஓகே, ஸோ இது பாருங்கள், இது இங்கே தான் எலும்புலாம் கிடைக்குது. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வில் கண்டினியூ. ஸோ கைஸ், அதுக்கு வந்து இன்னும் ஃபஸ்ட் நம்ம வந்து போய்ட்டு மோட்டர் போட்டுடலாம். ஓகே, ஸோ மோட்டர் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பைப் ஆன் பண்ணுறது எப்படி? ஸோ கைஸ், இப்போ வந்து என்ன ஆகிடுச்சுன்னா என் ஃபோன் சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு. அண்ட் அட் த சேம் டைம் இப்போ வந்து உங்களுக்கு ஃபுட்டேஜ் கூட இன்னும் சம் மேபி ஹேங் ஆகும், பிகாஸ் எனக்கு அது அப்படி அதான் தெரியுது. அண்ட் பட் மெயின் ப்ராப்ளம் என்னதுன்னா இந்த தண்ணி அடிக்கிற இந்த சாக்கெட் இருக்குது, இது ஃபுல்லாக பாசியால் அது நான் இன்னும் துல்றேன். பட் இப்போ வந்து இப்போ ஃபோனை போய் சார்ஜ் வேறு போடணும், சார்ஜ் போட்டு நான் வேறு ஒரு ஃபோனில் தான் நான் வந்து வீடியோ எடுக்கணும். ஸோ பார்க்கலாம். ஸோ கைஸ் பாருங்க, நம்ம வந்து இந்த மாதிரி கரெக்டாக அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சு. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து லைட்டாக லைக் இந்த மாதிரி குத்தி விட்டாலே போதும். ஸோ அதனால வந்து ஏனோ அந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணோம். அண்ட் ஆல்சோ அது வந்து ரொம்ப பெரிய மரம்னால நம்ம வந்து அது மாதிரி பண்ணி தான் வைக்கணும். இது வந்து அவ்வளோ சின்ன செடி, ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்த வந்து எரிக்கணும். பட் வந்து தாத்தா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஏனோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டார் இதில். அதுக்கப்புறமா தான் சொன்ன தாத்தா நம்ம வீடியோ எடுக்கணும். ஸோ அதனால நான் வந்து நல்லா ப்ளெயினாக வச்சுருக்கேன் சொன்னேன். ஓகே, அதுக்கப்புறம் தாத்தா வந்து விட்டுட்டு ஸோ பைப் லைன் வந்து ரெடி, மோட்டர் போடணும். மோட்டர் போட்டு பட் அதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்னும் லைக் இந்த இதை ஃபுல்லாக ஏறிச்சு நம்ம வந்து கிளியராக காலி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பின்னாடி நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். பின்னாடி நான் வந்து இது வரைக்கும் உங்ககிட்ட காமிச்சது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு இன்னும் லைக் ஒரு வாட்டர் மெலன் செடி இருக்குது. இது வந்து ரீசெண்ட்லி இன்னும் ஒரு ஒன் டே தான் வச்சு. ஸோ இது கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இந்த ஒரு இந்த பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் அந்த சைடு தூக்கி போட்டுற வேண்டியதான். ஸோ கொளுத்தி விட்டாச்சு. பட் இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் ஈரமாயிடுச்சு, சின்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் தாத்தா வந்து தண்ணி ஊற்றிட்டாரு. பட் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நான் அவ்வளோலாம் தண்ணி ஊற்றலை, ஸ்டார்ட் பண்ணார் நான் அதுக்குள்ளே சொல்லிட்டேன், பிரச்சனை கிடையாது. ஸோ நெருப்பு வந்து கொளுத்தியாச்சு. கொளுத்தி பிறகு இப்போ நான் உங்ககிட்ட பின்னாடி போய் காமிக்கிறேன். பின்னாடி காமிச்சிட்டு பின்னாடி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு வாழை மரம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட கிளியராக காமிக்கிறேன். அண்ட் இந்த ஏரியாவை நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். சின்னதாக தான் பற்ற வச்சேன், சின்ஸ் இந்த பக்கம் காற்றடிக்கிறதுனால இந்த பக்கம் ஒரு பறக்குது. இப்போ இங்கே இந்த சைட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ காற்று வந்து அந்த பக்கம் போகுது. அண்ட் இங்கே ஒரு பொமக்ரான செடி இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து இந்த பொமக்ரான செடி வந்து இந்த மாதிரி இந்த பக்கம் சாஞ்சிருக்கும். ஸோ சாஞ்சிருக்கிறதுனால இங்கே வந்து நெருப்பு பற்றிக்கும் போது அந்த நெருப்பு வந்து அதில் பட்டு அந்த மரம் வந்து பாலை அடிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டோம். ஸோ இப்போ வந்து யூனோ ஃப்ரூட் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பற்றிக்கிச்சு செம்மையாக கொழுந்து விட்டு எரியுது, பிரச்சனை இல்லை. நல்ல வேலை நான் வந்து எரியாதுன்னு நினச்சேன். பட்டு சின்ஸ் தண்ணி ஊற்றிருந்தாலும் நான் வந்து எரியாதுன்னு நினச்சேன். பட் இப்படி வந்து எரியுது, பிரச்சனை இல்லை. ஓகே, இது ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்ச பிறகு தான் நம்ம வந்து தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்னும் இந்த இடம்லாம் பாகி இருக்குது. ஒரே போயிட்டு இருக்கேன், ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். நல்ல வேலை ஒயிட் போகிறதுனால பிரச்சனை கிடையாது.
ஸோ இன்னும் இந்த ஒரு ஏரியா மட்டும் எரிஞ்சிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக வில் ஸ்டார்ட் வாட்டரிங் த செடிகள், ஐ மீன் வில் ஸ்டார்ட் வாட்டரிங் த பிளான்ஸ். ஸோ கேஸ் அவ்வளோதான், இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே எரிஞ்சு முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருந்த மாதிரி பின்னாடி வந்து இருக்கிற ஏரியாவை நான் வந்து காமிக்கிறேன். இப்படி தான் பின்னாடி போகணும். இங்கே ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, மேலே வந்து டேங்க் ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா தண்ணி இப்படியே கீழே வந்து இது வழியாக கீழே வந்து இந்த செடிக்கு தண்ணி போகும், அண்ட் இது அப்படியே போயிட்டு ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பேக் சைடு. ஸோ இங்கே வந்து டோட்டல் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 வாழை மரங்கள் இருக்கின்றனர். அண்ட் சின்ஸ் இது அந்த வாழை மரம் மட்டும் அந்த பக்கம் சாயிருந்தனால அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஆணி இருக்குது. ஸோ அதனால் மரம் எஃபெக்ட் ஆகும், அண்ட் அட் த சேம் டைம் பக்கத்து வீட்டில் கூட யூனோ அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால நான் வந்து இங்கே இருக்கிற ஒரு யூனோ உங்கள் ஆல்ரெடி ஒன்று இருந்துச்சு, உங்களை பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல வந்து அதோட வேர் இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து கட் பண்ணி ரீசெண்டாக தான் கட் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு புதுசாக வளருது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து நான் 6 வாழை மரங்கள் இருக்கின்றனர். அதுக்கப்புறம் இங்கே ஒரு தென்னை மரம். ஸோ இந்த இடத்துல அது வந்து நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் வாசலில் பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துலையும் பண்ணணும். பட் அது இது அது வந்து இப்போ பண்ணுறதுக்கு சுத்தமாக சான்ஸே இல்லை, பிகாஸ் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. அது வந்து நம்ம நாளைக்கு இல்லை ஓரல்ஸ் இன்னொரு நாள் கூட பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே இன்னொரு வாழை மரம் இருக்குது. இது என்ன மரம்னே எனக்கு தெரில, ஐ திங்க் சுண்டக்காவோ என்னவோ ஏதோ ஒன்று கூட எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ இதுலேயும் நம்ம வந்து அந்த மாதிரி பேஸ் ரெடி பண்ணணும். இது இது வந்து ஐ திங்க் கொய்யா மரம், இதுவும் கொய்யா மரம். இங்கேயும் நான் வந்து சிலதெல்லாம் எரிச்சிருக்கேன். அண்ட் இந்த தென்னை மரத்துலேயும் நம்ம வந்து கீழே வந்து அந்த மாதிரி பேஸ் ரெடி பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு கிணறு இருந்தது, அது வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் அது வந்து இந்த துணி துவைக்கிற இன்னும் லைக் துணி துவைக்கிற இடம், பட் பழசு இப்போ அது வந்து யூஸே பண்ணுறது கிடையாது. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு நாள் டீட்டெயில்டு ஹோம் டூர் வந்து கண்டிப்பாக நான் வந்து யூனோ ஐ ஷேர் டு யூ. நான் வந்து ஹோம் டூர் கொடுக்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. ஸோ இது முடிச்சிட்ட பிறகு வில் ஸ்டார்ட் வாட்டரிங் த பிளான்ஸ். ஸோ கைஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து மோட்டர் போட்டுடலாம். மோட்டர் போட்டுட்டு யூனோ ஆஸ் நம்மகிட்ட பின்னாடி காமிச்சால தட் மோட்டர் போட்டாலும் ஓவர் ஃப்ளோனாலும் ஒரு அட்வான்டேஜ் என்னதுன்னா யூனோ லைக் அங்கே தண்ணி வந்து ஓவர் ஃப்ளோ ஆனாலும் பின்னாடி இருக்கிற அந்த செடிகளுக்கு தான் போகும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து மோட்டர் போட்டாச்சு. ஸோ நம்ம வந்து வில் கோ அண்ட் எப்பா இங்கே வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ரெடி ஓகே. ஸோ நம்ம வந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு வந்து இந்த இந்த கார்டனிங்லேயே பிடிச்ச பாட்டுனா தண்ணி ஊற்றுறது தான். ஸோ இந்த பொம்முகிரா நெட்டுக்கெலாம் மேலேயும் தண்ணி அடிக்கணும்னு சொன்னார் தாத்தா. ஸோ மேலே இந்த இது வந்து எப்படின்னா, இப்போ நான் வந்து திருப்பினா மாறும் பார்த்தீங்களா. நான் திருப்ப இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏனோ திருப்பினா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் ஆகி அடிக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணோம்னா தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணி அடிச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஐ மீன் தண்ணி இந்த நெருப்பை வந்து அணைச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய செடிக்கெலாம் வந்து யூனோ இந்த மாதிரி ஸ்பாட் ஃபுல்லாகிற வரையும் ஐ மீன் அதோட தொட்டி ஃபுல்லாகிற வரையும் அடிக்கணும்னு எங்கள் அக்கா சொன்னாங்க. எவ்வளோ போக சரி. ஸோ இந்த செடிங்களோட பேர்லாம் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். பட்டு ஆனஸ்ட்லி இப்போ வந்து எனக்கு தெரியாது, நான் எங்கள் அக்கா கிட்ட கேட்டு தான் ஒன்று ஒன்றா கேட்டு தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு இதோட பேருங்கள் தெரிஞ்சதுன்னா இப்போ நான் காட்டுற எந்த செடியோட என்னென்ன பேர்லாம் தெரியுமோ கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய தெரியுது, இதெல்லாம் என்னென்னு கூட தெரியாது. ஸோ உங்கள் சில உங்களை யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். எப்படின்னா உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த டைமிங்கு இன்னும் லைக் வீடியோவில் எந்த டைமில் அந்த செடி காமிக்கிறேன் ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே,
ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதுக்காக நான் வந்து ஃபுல்லாக அடிக்கணும். ஸோ அந்த வாட்டர் மெலன் செடிக்கும் நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இப்போ செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கான கரெக்டான டைம், சின்ஸ் இப்போ வந்து டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கெலாம் நல்லா அடிக்கணும். தென்னை மரத்துக்கு வந்து இப்போதைக்கு அடிக்க வேணான்றாரு சின்ஸ். ஸோ எஸ் தண்ணி ஊற்றி முடித்தாச்சு. பட் இன்றைக்கி வந்து இன்னும் லைக் இந்த தென்னை மரத்துக்கு, மாமரத்துக்கு, அப்புறம் இந்த ஒரு தென்னை மரத்துக்கு வந்து இன்னும் தண்ணி அடிக்கலை. சின்ஸ் அந்த ஒரு சாக்கெட் போட்டு அடித்தா, அந்த ஒரு சாக்கெட் மீன்ஸ் இதோ இந்த ஒரு, அதான் நான் கூட பாசி மாட்டுச்சுன்னு சொன்னேன்ல, இதோ இது போட்டு அடித்தா தண்ணி வந்து ரொம்ப மெதுவாக வரும். அண்ட் பின்னாடி வந்து தண்ணி ரொம்ப ஓவர் ஃப்ளோ ஆகும்னு சொல்லிட்டு, தண்ணி வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த சாக்கெட்டை கழட்டிட்டு நாளைக்கு வந்து நம்ம வந்து இன்னும் லைக் பைப்பை வந்து அப்படியே இதில் விட்டுருணும். ஸோ தட் அது வந்து அப்படியே தேங்கிடும் தண்ணி இதுலேயே. ஸோ தட் அது வந்து தென்னை மரத்துக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும்.